வணக்கம். இது 30 நிமிடங்கள், 30 செய்திகள் தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பியன். பல்வேறு அதிரடி திருப்பங்களுக்கு மத்தியில் சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏவான ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சராக இன்று பதவியேற்க உள்ளார். ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட 40க்கும் அதிகமான சிவசேனா எம்எல்ஏக்கள் உத்தவ் தாக்கரே தலைமையிலான அரசுக்கு வழங்கி வந்த ஆதரவை திரும்பப் பெற்றனர். இதையடுத்து உத்தவ் தாக்கரே நேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சரான பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னவிஸ் ஆகியோர் ஆளுநர் பகத்சிங் கோஷாரியை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். ஆளுநரை சந்தித்த பிறகு ஏக்நாத் ஷிண்டே மற்றும் பட்னவிஸ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்கள் சந்தித்தனர். அப்போது மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே இன்று இரவு 7:30 மணிக்கு பதவியேற்பார் என்று பட்னவிஸ் அறிவித்தார். அவருக்கு பாஜக முழு ஆதரவு அளிப்பதாகவும் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளில் பொது வேட்பாளராக போட்டியிடக்கூடிய யஷ்வந்த் சின்ஹா முதலமைச்சர் முக ஸ்டாலினை சந்தித்தார். சென்னை அண்ணா அறிவாலயம் வந்த அவரை முதலமைச்சர் முக ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இதைத் தொடர்ந்து கூட்டணி கட்சித் தலைவர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்களுடன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் உரையாற்றினர். அவர்களிடம் யஷ்வந்த் சின்ஹா தனக்கு ஆதரவளிக்கும்படி கோரினார். அதிமுகவை செயல்படாத நிலைக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து பணிகளையும் செய்துவிட்டு தற்போது வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்குவது குறித்து ஓபிஎஸ் தனக்கு கடிதம் எழுதுவது ஏற்புடையது அல்ல என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்குவதற்காக ஏ மற்றும் பி படிவங்களில் கையெழுத்திடுவது குறித்து ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பதிலளித்திருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளர் என்ற உணர்வில் தாங்கள் எழுதிய கடிதம் செல்லத்தக்கது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். தலைமைக் கழக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு முறைப்படி தகவல் தெரிவிக்கப்பட்டும் அதில் பங்கேற்காமல் தற்போது கடிதம் எழுதுவது ஏற்புடையது அல்ல என்று சாடியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல்லில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும். ஈரோடு, கிருஷ்ணகிரியின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நீட் தேர்வு தோல்வி பயத்தால் வீடியோ வெளியிட்டு மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூளைமேடு சுபாராவ் நகர் பகுதியைச் சேர்ந்த பிரதாப் என்பவருடைய இளைய மகனான தனுஷ் கடந்த ஆண்டில் +2 தேர்வில் 600க்கு 489 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். நீட் தேர்வில் 159 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்த போதும் மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கவில்லை. குடும்ப சூழ்நிலை காரணமாக தனியார் பயிற்சி மையத்திற்கு சென்று படிக்க முடியாத நிலையில் வீட்டிலேயே படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக ஆங்கிலம் படிப்பதற்கு சிரமமாக இருப்பதாக தன்னுடைய சகோதரனிடம் தனுஷ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து புதன்கிழமையன்று மாலை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தனுஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நரிக்குறவர் இருளர் வீட்டிற்கு செல்வதை விளம்பரம் என்று சிலர் கூறுவதை விமர்சித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 55 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கக்கூடிய தனக்கு விளம்பரம் தேவையில்லை என்று பதிலடி கொடுத்துள்ளார். வேலூரில் இருந்து பிரித்து உருவாக்கப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு 13 ஏக்கர் பரப்பில் 118.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் கட்டப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் தொடங்கி வைத்தார். பிறகு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 71,000 பயனாளிகளுக்கு 250 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். ஸ்டாலின் விளம்பர பிரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எதுக்கு விளம்பரம்? இனிமேல எனக்கு விளம்பரம் தேவையா? 55 ஆண்டு காலம் அரசியல் இருக்கக்கூடியவன் நான், இனிமேல் எதற்கு எனக்கு விளம்பரம்? நரிக்குறவர் வீட்டுக்கு போனார், இருளர் வீட்டிற்கு போனார், அங்க போய் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டார் என்றெல்லாம் வரும் செய்திகளை வச்சு அப்படி சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அவங்களை பார்த்து கேட்க விரும்புறேன், அந்த ஒரு சந்திப்புக்கு பின்னால் எத்தனை நலத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது? மும்பை நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. மும்பைக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் குர்லா சாண்டாக்ரூஸ் பகுதிகளில் காலை முதல் இடைவிடாது மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மரைன் டிரைவ் பகுதியில் கடல் அலைகள் வழக்கத்திற்கு மாறாக உயரமாக எழுந்தன. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்தது. தலைநகர் டெல்லியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் பருவமழை தொடக்கத்தின் அறிகுறியாக இன்று காலை கனமழை பெய்தது. துவாரகா, புராரி, இந்தியா கேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள ஹத்வா சந்தையில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து 7 வாகனங்களில் விரைந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். நல்வாய்ப்பாக இதில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை.
திண்டுக்கல் கொடைரோடு அருகே சென்ற தனியார் பேருந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதி கவிழ்ந்த விபத்தில் 10 மேற்பட்டோர் காயமடைந்தனர். மதுரை ஆரப்பாளையத்திலிருந்து பள்ளப்பட்டி நோக்கி சென்ற தனியார் பேருந்து நிலக்கோட்டை அருகே கொடைரோட்டில் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தின் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 50 பேரில் 10 பேர் காயமடைந்தனர். விபத்தை அடுத்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறக்கூடிய மாமல்லபுரம் பேரூராட்சியை சர்வதேச அளவில் தரம் உயர்த்தக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 187 நாடுகள் பங்கேற்கின்ற 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி பகுதியில் நடைபெறவுள்ளது. இதனால் அந்த பகுதியை சர்வதேச தரத்தில் மேம்படுத்துவதற்காக சாலை வசதி, மின்சாரம், போக்குவரத்து போன்ற பணிகளை மேற்கொள்வதற்காக 19 உயர் அதிகாரிகள் கொண்ட 19 குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. ஜூலை 28 தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 10 தேதி வரை செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெறவுள்ளன. கொரோனா பாதிப்பு காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 2 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அமர்நாத் குகையில் ஆண்டுதோறும் மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பனிலிங்கம் உருவாகும். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பாதிப்பு காரணமாக அமர்நாத் யாத்திரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு முதற்கட்ட யாத்திரை பயணம் தொடங்கியுள்ளது. முதல் பேட்சில் இடம்பெற்றக்கூடிய 4,890 பக்தர்கள் யாத்திரையை தொடங்கினர். ஆந்திராவில் மின்சார வயர் அறுந்து விழுந்து ஆட்டோவில் தீப்பிடித்ததில் 8 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். சத்தியசாய் மாவட்டம் சிலகொண்ட பள்ளியை சேர்ந்த விவசாய தொழிலாளர்கள் 6 பேர் விவசாய பணிக்காக ஆட்டோவில் சென்றுள்ளனர். அப்போது மின்சார வயர் மீது அனில் தாவா ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு மின்வயர் அறுந்து தீயுடன் ஆட்டோவில் விழுந்தது. அதனைத் தொடர்ந்து கன்னிமைக்கு கேட்ட நேரத்தில் ஆட்டோவில் தீப்பிடித்தது. இந்த விபத்தில் கூலி தொழிலாளர்கள் 8 பேர் உயிரிழந்தனர். உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மலை சாலைகளில் வெள்ளநீர் கரை புரண்டு ஓடுகிறது. குடியிருப்புகளை ஒட்டி மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் நிலவுகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஆயத்த நிலையில் உள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான இறுதி காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகிறது. வரி ஏய்ப்பை தடுக்கக்கூடிய விதமாக பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகிறது. ஏற்கனவே பலமுறை கெடு நீட்டிக்கப்பட்டதால் இன்று இணைக்க தவறுபவர்கள் ஜூலை மாதம் முதல் 1,000 ரூபாய் அபராதம் செலுத்த நேரிடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலம் லோனி மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. மணிப்பூரில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. லோனி மாவட்டம் துபுல் ரயில் நிலையம் அருகே ஜிரிபம் இம்பால் இடையே ரயில் வழித்தடம் அமைக்கக்கூடிய பணிக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில் ராணுவ வீரர்கள் முகாம் அமைத்து தங்கியிருந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு அந்த பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த பகுதியில் ராணுவம், காவல்துறை மற்றும் மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 7 பேர் சடலங்களாக மீட்கப்பட்ட நிலையில் காயமடைந்த 18 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 45 மேற்பட்டோரை காணவில்லை என்பதால் அவர்களை மீட்கக்கூடிய பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பாட்னா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. பாட்டாளி புத்ரா பகுதியில் தாழ்வான இடங்களை மழைநீர் சூழ்ந்ததால் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் பாதியளவிற்கு நீரில் மூழ்கின. மசான், பண்டர்பாய், லால் பகியா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் மசினக்குடி தெப்பக்காடு செல்லக்கூடிய சாலையை வழிமறைத்த ஒற்றை யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சுமார் 1.5 மணி நேரமாக சாலையில் யானை நின்றது. இதனால் இருபுறம் செல்ல வேண்டிய வாகனங்கள் நடுரோட்டில் நின்றன. யானை தானாகவே வனப்பகுதிக்குள் சென்ற பிறகு வாகன ஓட்டிகள் புறப்பட்டனர். கொடைக்கானலில் தன்னுடைய குட்டி இறந்தது கூட தெரியாமல் தாய் நாயானது பல மணி நேரம் குட்டியை எழுப்ப போராடி பரிதவிப்புக்கூடிய செய்ய காட்சி சோகத்தை ஏற்படுத்தியது. கொடைக்கானல் தாலுகா அலுவலகம் அருகே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. குட்டியை எழுப்புவதற்கு பல வழிகளில் தாய் நாய் போராடியது தாய் பாசத்திற்கு சான்றாக அமைந்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், கலையரங்கம், டிப்போ, செண்பகனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருவதுடன் மலைப்பகுதி முழுவதுமாக குளுமையான சூழ்நிலை நிலவி வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி மலைப்பகுதியில் 8 மாதங்களாக போக்கு காட்டிய சிறுத்தை பிடிபட்டது. விவசாயிகளின் ஆடு மாடுகளை அடித்து தின்று கொண்டிருந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்திருந்தனர். நிலையில் கல்குவாரியில் வைத்திருந்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது. உருமல் சத்தம் கேட்டு அக்கப்பக்கத்தினர் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்க சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். கோவை நகரின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகலில் மிதமான மழை பெய்தது. கோவையில் இன்று காலை முதல் வெயில் அடித்து வந்த நிலையில் பிற்பகலுக்கு பிறகு கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. இதனால் பந்தய சாலை, ராமநாதபுரம், சிங்காநல்லூர், காந்திபுரம், கணபதி, பீலமேடு, உக்கடம், பாப்பநாயக்கன் பாளையம் உட்பட நகரின் பெரும்பாலான பகுதிகளில் குளிர்ச்சியான வானிலை நிலவி வருகிறது.